தாயின் இரண்டாவது கணவரை கொலை செய்த மகன் 25 ஆண்டுகள் கழித்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிகழ்வு புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. இத்தனை ஆண்டுகள் அவர் எங்கிருந்தார், காலம் கடந்தும் போலீசார் அவரை மடக்கியது எப்படி, விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருநள்ளாறு அருகே உள்ள சுப்புராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சம்னூஸ் மேரி சாமிக்கண்ணு தம்பதியின் ஒரே மகன் அடைக்கலதாஸ். இளம் வயதிலேயே சாமிக்கண்ணு இறந்து விட்டதால் இரண்டாவதாக ராஜமாணிக்கம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சம்னூஸ் மேரி. ஆனால் ராஜமாணிகத்திற்கும் சம்னூஸ் மேரியின் மகன் அடைக்கலதாசுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு கட்டத்தில் ராஜமாணிக்கத்தை கட்டையால் அடித்து கொலை செய்த அடைக்கலதாஸ் அவர் உடலை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை போல் செட்டப் செய்துள்ளார். இது நடந்தது 1990 ஆண்டில். இது தொடர்பாக அப்போதே வழக்கு பதிவு செய்த போலீசார் அடைக்கலதாசையும் கொலைக்கு உடந்தியாக இருந்த சம்னூஸ் மேரியையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஜாமீனில் வெளியே வந்த அடைக்கலதாஸ் அதன் பின் தலைமறைவானார். அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் அவரை தேடும் பணியையும் கைவிட்டது காவல்துறை. ஆண்டுகள் உருண்டோடின, தம்மை போலீஸ் தேடவில்லை என்பதை அறிந்த அடைக்கலதாஸ் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்ற மகிழ்ச்சியில் தஞ்சை அருகே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் காரைக்கால் எஸ்பியாக அண்மையில் பொறுப்பேற்றார் நிகாகாபட். பதவியேற்றதும் தேடப்படும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற அதிரடி உத்தரவையும் பிறப்பித்தார். இதனால் சுமார் 25 ஆண்டுகள் கழித்து அடைக்கலதாசின் ஃபைல்களை தூசு தட்டி கையில் எடுத்தனர் போலீசார். தீவிர விசாரணையில் அவர் தஞ்சை அருகே கடம்பக்குடியில் வசித்து வந்தது தெரிய வந்தது. உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் அடைக்கலதாசை தூக்கி சென்று கம்பி எண் அனுப்பினர். 34 வயதில் செய்த கொலைக்காக ஒருவர் 59 வயதில் கைது செய்யப்பட்ட நிகழ்வு காரைக்கால் பகுதியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக காரைக்காலிலிருந்து கந்தன்.